உங்களை ஒரு எண்ணம் மாதிரி ஒரு உலக நாயகன். ஓ, நான் ஏன் இங்கே உட்காந்து காய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்னும் குழந்தைங்கெல்லாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மேடையை தொட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு ரீசன் இங்கே இருக்க மக்கள் தான். சரி, அப்படியே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் நேர்களே, இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில, அதாவது போன எபிசோட்ல நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, 14 பேர் ஃபோக் கிரவுண்ட்ல சும்மா பட்டையை கலப்பியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில் மீதி இருக்க 14 பேர் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இந்த 14 பேரும் போட்டியிட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த 28 பேர்லேருந்து நாம் அப்படியே வந்து இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் குறைவான பாயிண்ட்ஸ் எடுத்த 2 பேரை நம்ம நிகழ்ச்சியிலேருந்து எலிமினேட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய தூண்கள் எங்களுடைய நடுவர்கள். அதில் முக்கியமான நடுவர் எங்களுடைய கிங் மேக்கர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கலை மாமணி பரத்வாஜர் அவர்கள், வணக்கம் சார். போன ரவுண்டில் இருந்த அதே எக்ஸ்பெக்டேஷனா இல்லைனா வந்து சார் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? இந்த 14 பேர் நிச்சயமாக ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லியானா, வணக்கம். வணக்கம். வணக்கம் தர்ஷன். எங்களோட அடுத்த ஜட்ஜ் அம்சத்துணி அக்கா, வணக்கம். வணக்கம். ஒரு பாட்டு ரெண்டு வரி. நீங்களும் குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க இல்லையா? சாரை வச்சுட்டு அக்கா சிரிக்கிறதும் பாடுற மாதிரி தான் இருக்குது. சரி அக்கா, ஒரு ரெண்டு வரி பாட மாட்டேங்கிறீங்க தானே? நான் போறேன், தாராளமா. நான் எலிமினேட் ஆயிடுறேன். சரி, நீ எலிமினேட் ஆகு, நான் பாடிடுறேன். சரி சரி, பாருங்க. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்ட வழி ஊசர் கசிய உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே அதோடு விழுந்த இல. வாவ், சூப்பர். நல்ல ஒரு எனர்ஜியான ஸ்டார்டிங் இந்த நிகழ்ச்சிக்கு. ஓகே, ரொம்ப நன்றி அக்கா. முதலாவதாக எங்களுடைய வஃபா அண்ணன், வணக்கம். வணக்கம் தர்ஷன். வணக்கம். அடுத்த டீம் லீடர் மனோஜ் அண்ணா, வணக்கம். வணக்கம். எங்களோட அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் தயாபரன், வணக்கம். அடுத்த டீம் லீடர் ராய் ஜாக்சன், வணக்கம். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சியிலையும் உங்க எல்லாரையும் அவங்களுடைய இசை மூலமா என்டர்டெயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். என்ன ஒரு எனர்ஜி இந்த மியூசிக்கில். இந்த இசைக்கும் எனக்கும் ஏதோ பூர்வஜன்ம பந்தம் இருக்க மாதிரியே தெரியுது. சரி ஓகே, இப்போ நாம முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கா வராங்க ரசிகா. மா
வாவ், ஏன் மிஸ்ன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு ஏன் முதல்ல சொல்லடா? உங்களை பார்த்து படிக்கலையே, நான் ஸ்டான்லியா நான் பார்த்து தான் படித்தேன். நான் அப்பவே சொன்னேன் தானே, நான் பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராங்க, மாமூல் வாங்க வராங்க. மீசை வெட்டிட்டு வந்திருக்கலாம் தானே. ஜதஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். அம்சத்தனி அக்கா சொல்லுங்க, என்ன கமெண்ட்? அச்சா மீசை வீச்சிருவாள், அவ பாட்டு தான் வீச்சிருவா மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிரமாதமா இருந்ததுமா, நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டான். சரி, ஆனா நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கங்க எண்டிங்ல பிச்சிங் நோட்ஸையும் கொஞ்சம் கவனிச்சு கொண்டீங்கடா, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அங்கங்க போய் முடிக்கும் போது அனாயசமா கூட அந்த கமகம் வந்து விழுது, ஓகே. ஆனா அது போய் முடிகிற இடம் சரியான இடமா இருக்கணும். அதை உங்களோட டீம் லீடர்ஸ் அட்வைஸோட திருத்தி கொண்டு இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். பரத்வாஜ் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ரஷிகா சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். சிரிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடிடுச்சு, சந்தோஷம். ஓகே, அம்சத்தனி அக்கா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 8. வாவ். சாலியனா 7. சார் 7. மொத்தமா 22 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஓகே, ஹாப்பி. உங்களோட டீம் லீடர் கிட்ட இப்போ நாம கேட்கலாம். டீம் லீடர், எதிர்பார்த்தேன் கட்டாய இந்த பாட்டு பாடுவானு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுப்பாங்கன்னு வாழ்த்துறேன். சூப்பர், நல்ல கமெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மராகவே வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராரு லோகவியாசன். அது மூடி தொடரும் போதே புண்ண கவுக்கு கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாச்சர் இல்லடா நீயுடா, வடிக்கும் பொண்ண கட்டின டவுசர் அவளுடா. மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாச்சர் இல்லடா நீயுடா, வடிக்கும் பொண்ண கட்டின டவுசர் அவளுடா. கண்ண கலங்க வைக்கும் விகரு வேணா, போசரட்டு நண்பே போகுண்டா. கொஞ்சரோ வீடு பகாலு கிடைச்சா கிடத்தி பெறாலு, இருக்கு மீசகராலு இறங்கி கலக்கு கோபாலு. கொஞ்சரோ வீடு பகாலு கிடைச்சா கிடத்தி பெறாலு, இருக்கு மீசகராலு இறங்கி கலக்கு கோபாலு. கொஞ்சம் நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குதுப்பா. உண்மையா பேசுன, உண்மையான விஷயத்த பாடியிருக்க. திரும்ப பாடு. ஒரு பயம் இருந்தது, ஆனா நீங்க சரியா ரீச் பண்ணிட்டீங்க. வரதாஜ் சார், லோகவியாசன் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாவ். ஓகே, நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதனி அக்கா சொல்லுங்க, என்ன பாயிண்ட்ஸ்? 7. கல்யாணம் 8. வரதாஜ் சார், உங்களோட பாயிண்ட்ஸ் 7. 22. ஓடுங்க 5. அம்மா, சரி ஓகே. உங்கள் டீம் லீடர் என்ன சொல்கிறான்னு கேட்போமா? தேங்க் கோட் லோகவியாசன், வெரி குட், நல்லா பாடினீங்க. சரி, இப்போ பரத்வாஜ் சார் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக பண்ணாரு, கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் மாதிரியே பாடிருக்காரு. பாருங்க. காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுட்டும் போட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கருத்து. ஓகே லோகவியாசன், எப்படியோ பெர்ஃபார்ம் பண்ணி ஒரிஜினல் மாதிரியே பாடியிருக்கோம் அப்படின்ற பேரையும் எடுத்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக வராரு டினோஷன். தேனி எல்லாம் தக்க தக்க வீர பாண்டி இருக்கிற சின்ன மன்னூர் இருந்திருக்க கம்பம் எல்லாம் தக்க தக்க கோடியும் தான் பொத்த பொத்தக்க பெரிய கோலம் கிசு கிசுக்க பத்தலை கொண்டு வேட வேடக்க வாடி பட்டி
படபடக்க ஏன் உச்சலம் பட்டி உச்சி கொட்ட சேட்டம் பட்டி நச்சு கொட்ட கனிங்க பட்டி கரிச்சு கொட்ட கரிய பட்டி வேத்து கொட்ட திருப்புவனா தொக்கி நிக்க சிவகங்கா திக்கி நிக்க அட்ட பசங்காட்டு சாய வள்ளி வாழ யூத்து வரியே புளிச்சம்பட்டி காய அந்த புசலூர் கருக இது கட தெருவ காணாத தங்கம் இத களவாட போறது இந்த சிங்கம் இது கட தெருவ காணாத தங்கம் இத களவாட போறது இந்த சிங்கம் அம்சத்துணி வந்திருக்கானு ஆரம்பிங்க ஆடாத வண்டியில மறுபடியும் அதிராத கொண்டையில அதிராத கொண்டையில பூவான பூ முடிஞ்சு அம்சத்வனி வந்திருக்கா பாத்தீங்களா அதுதான் நல்லா சூட்டபிளா இருக்கு சரியா சரி இன்னைக்கு உங்களுக்கு நான் கிடைச்சிட்டு பாருங்க அக்கா கமெண்ட்ஸ் ரைட் உண்மையான ஒரு கிராமிய பாங்கான ஒரு பாடல் அது கிராமிய பாங்கான பாடல்கள்ல இப்படித்தான் அடுக்கடுக்கா சொற்களுக்கு சொல்லாடு களம் தான் இந்த கிராமிய பாடல்ல இருக்கக்கூடிய வசனங்கள்ல வர்ற வரிகளோட அர்த்தம் அதுல அடுக்கடுக்கடுக்கடுக்கடுக்க அந்த சந்தத்துக்கு ஏத்த மாதிரியே அந்த சொற்களை பாவிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏட்டுல எழுதின கவிதைகள் இல்ல செவி வழியா வந்த கவிதை அதே மாதிரியான ஒரு சினிமாவில் அமைந்த ஒரு பாடல் அதை தெரிவு செய்து பாடினதுக்கு முதல்ல பாராட்டுகள் சொல்லுங்க அருமையா ஒரு கிராமிய பாடல் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஸ்டான்லி அண்ணா என்ன பாயிண்ட் 6 அம்சதனியாக்கா 7 வரதா சார் 5 18 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க சூப்பர் ஓகே இப்போ வந்து நம்ம டீம் லீடர் ரிஹர்சல் டைமே அந்த பாட்டு நான் கேட்டேன் பாட சொல்லி நீங்கள் என்ன ஃபோக் சாங்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்கட்டு ஆனால் ஆக்சுவலி அந்த பாட்டு நான் கேட்கல அவர் பாடினப்பறம் அந்த பாட்டு ரெண்டு மூணு வாட்டிக்கு பிறகு கேட்டேன் ஆனால் அந்த பாட்டு பாடக்கே நல்ல அழகாக பாடினார் வாய் ஓப்பன் பண்ணி பாடுங்க தம்பி நம்ம மனோஜ் அண்ணா எப்படி வாயை திறந்து பாடுவார் அப்படி இல்லை அவர் பாடினது இப்போதும் அது நல்லா இருந்துச்சு தப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட மாபெரும் டீம் லீடர்ஸ் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னும் கலக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க கேசவி கேசவிகிட்ட நான் கண்டது வந்து கடந்த சுற்றை விட இந்த சுற்றில் அவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் குழந்தைக்கு வந்து கங்க்ரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாட்டை எடுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வரும் இது வந்து ரொம்ப சிம்பிள் பாட்டு கிடையாது கேட்குறது சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் பாடுறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சினிமாவில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் பாட வாசிக்கக்கூடிய வந்து இவங்க 5 பேர் வாசிக்கிறாங்க இங்கே ரொம்ப கஷ்டம் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஸோ அதனால் அந்த லிமிட்டேஷன் இல்லையே நீங்கள் நல்லா பாடினீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ சார் ஓகே இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம் அம்சதனியாக்கா 6 ஸ்டான்லி அண்ணா உங்களோட பாயிண்ட் 6 பரத்வாஜ் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 6 ஓகே 18 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் சரி உங்களோட டீம் லீடர் என்ன வயசில் ட்ரெயின் பண்ணாரு அதை இப்போ மக்கள் பார்க்கணும் பார்க்கலன்னா நான் போயிடுவேன் ஷோ விட்டு முக்கியமா வந்து சார் பார்க்கணும் பாடல் உருவாக்கின சார் பார்க்கணும் அப்பாடா இப்பதான் திருப்தியா இருக்குதுப்பா சரி அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்க போகுது நான் கேரண்டி ஓகே பார்க்கலாமா அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க கோபிகா
சுதன்யாக்கா உங்களோட கமெண்ட்ஸ். கோபிகா, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. அது ஸ்டார்டிங்கில் ஸ்வர்ணலதா மேம் பாடின அந்த சாங் எடுத்துகிட்டு பிறகு அப்படியே அதிலிருந்து சரணத்துக்கு டூயட் சாங்கில் இருக்கிற சரணத்தை எடுத்து பாடியிருக்கீங்க. அது நல்ல ஒரு க்ரியேஷன். உண்மையில் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். பரதோஜ் சார், கோபிகா நல்லா இருந்துச்சு, நல்லா ரொம்ப நல்லா பாடினீங்க. பாட்டு கற்றுக்கிறீங்களா? ஆ, நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டால் இந்த அசைவுலாம் இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக வரும். அதனால் உடனே நீங்கள் பாட்டு கற்றுக்கணும். கற்றுப்பீங்களா? ஸ்டார்ட் இம்மிடியட்லி. ஓகே, ரொம்ப நல்ல ஸ்கோ ஃபியூச்சர் இருக்குது, நல்லா பாடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே, நாங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் தான் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறோமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க போகுது. ஓகே, ஸ்டான்லியனா நீங்கள் கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் 6. அம்சதனியாக்கா 7. பரத்வாச்சர் உங்களோட பாயிண்ட்ஸ் 7. 20. 20 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சூப்பர். ஓகே, நம்ம டீம் லீடர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் பயந்தமாக இருந்தீங்களா? என்ன நடந்தது? ஆ, ஆனால் ஓவரால் நீங்கள் சிங் பண்ணது ஓகே, ஜட்ஜஸ் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுகளில் பார்த்தீங்கன்னா சங்கதிகள் எல்லாம் இன்னும் அழகாக விழுந்துருக்கலாம். தேங்க்யூ காட்ல. ஓகே, நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்தடுத்த சுற்றுக்களில் இன்னும் சூப்பரான பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க உமாயாளினி. ஒரு டூயட் சாங் எடுத்துட்டு அதுவும் ரெண்டு ஸ்கேலும் வேற வேற வேற, இது அந்த ஏஜ் அந்த ஆக்டேவோட அந்த ஏஜ்ல இருந்தா மேல் போர்ஷன், ஆக்டேவோட இந்த ஏஜ்ல இருக்குது. அப்ப அந்த ரெண்டையும் வேரியேஷன் பண்ணி பாடுறதுல இடையில நீங்களே ஒருக்கா குழம்பிட்டீங்க. கீழே எடுக்கிறதா மேல எடுக்கிறதா குழப்பம் கடைசியில வந்துட்டது. ஆனா உங்களோட வயசுக்கு நீங்க வடிவா அதை சமாளிச்சு நல்ல முறையில அட்டம் பண்ணீங்க. ஆனா போட்டி நிகழ்ச்சி என்று வரையக்க நீங்கள் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக உங்களை விட பாடுறாக்களை பீட் பண்ணணுமெண்டா, அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் செய்யணும். பரத்வாஜ் சார் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். ஒரு நல்ல முயற்சி, ஆல் தி பெஸ்ட். சரி, அப்படியே வந்து பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம். ஸ்டான்லி அண்ணா, நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? 5. அக்கா 5. பரத்வாஜ் சார் சொல்லுங்கள் 6. 16. 16 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்கள் டீம் லீடர் எங்கம்மா? உமாயாளினி இந்த டைம் நல்லா பாடி இருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் நீங்கள் முன்னுக்கு வரலாம். தேங்க்யூ. அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ஈஷிதா. ஒரு நாளில் இல்லை.
சொன்ன புள்ள என்ன தேடிட்டு இருந்தியாவே? இல்ல சொன்னவே இல்ல. வெக்கம் வெக்கம் வெக்கத்துல அப்படித்தான் பாருங்களே. மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது, அதெல்லாம் அவங்க ஊத்துவாங்க, நீ சும்மா இருங்க. சரி கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே சிங் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு டேலண்ட். ஆனால் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு டேலண்ட்டை நான் இன்னைக்கு கண்டேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஹை நோட்ஸ் போகுது, அந்த இடத்துல நீங்கள் ஒரு மிமிக்ரி வாய்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆ, உங்களுக்கு அந்த அதே பாட முடியலை. ஆனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் துவண்டு விடலை, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கமலாத்தன் வாய்ஸ் ட்ரை பண்ணீங்களா நீங்களும்? ஆ சாரி, அவ்வளோதான். ஓகே, அதோட நீ பார்த்து. ஆ சார், பரதாஜ் சார் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பாண்டிங்க, வடிவாக பாட்டிங்க, வாழ்த்துக்கள். நல்லா இதே மாதிரி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். அம்சத்தனி அக்கா என்ன பாயிண்ட்? ஏய் ஸ்டான்லி அண்ணா என்ன பாயிண்ட்? 9. பரதாஜ் சார் என்ன பாயிண்ட்? 6. வாவ், ஐயோ கூட்டுற கஷ்டமே. 23 பாயிண்ட்ஸ், 23 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. சூப்பர். ஓகே, டீம் லீடரை காட்டுங்க. யார் டீம் லீடர்? ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களான்னு. இப்படி தான் செய்வேன். அவர் ராயண்ணா கமெண்ட் சொல்லும் போது பக்கத்துலேருந்து தயாபரன் அண்ணா எல்லாம் பாடமாக்கி வைக்கிறாரு. சரி, அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இதே மாதிரி பேசுவோம். ஏய்யா குழப்பறீங்க, நான் கண்டு நல்லா தானே போயிட்டு இருக்கு. சரி ஓகே, சாரி சாரி. அப்படியே அன்பு. சரி ஓகே, நல்ல சூப்பரான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஒரு டான்ஸ் போட்டு அப்படியே போயிடலாமே. இதெல்லாம் வராதேமா எனக்கு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸும் இந்த மாதிரி ஃபோர்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்கன்னு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க நிவேதினி. அவசியம் இல்லம்மா, இதுல சிங்கிங் காம்படிஷன், சிங்கிங்க்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ். பரதாஜ் சார் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க அந்த பெர்ஃபார்ம் பண்ணது. ஆனா அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பாட்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, பட் ரொம்ப உங்களுக்கு நல்ல அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு, இதே மாதிரி பாடுங்க. ஓகே ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். ஸ்டான்லி அண்ணா என்ன பாயிண்ட்ஸ்? 6. அம்சத்தனே அக்கா சொல்லுங்க. 6. பரதாஜ் சார் உங்களோட பாயிண்ட்ஸ்? 5. 17 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, உங்களோட டீம் லீடர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். வஃபானா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் அவக்கு ஓனாக என்ன வருமோ அது செய்வா. இன்னும் அற்புதமாக பாடி இந்த மேடையை கலக்குவான்னு எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ஓகே, நன்றி லீடர். விஷயம் அடுத்ததா களமிறங்க போகிறாங்க பிரதி உஷா. நினைச்சதெல்லாம்
சத்தோனியக்கா, உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது, சொல்லுங்க கமெண்ட்ஸ். இனிமையான நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் குரல் இருக்குது, அதை நீங்கள் இந்த பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியும் அவ்வளோ ஒரு பவரும் தேவை. அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நல்லா ஷைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னமும் முன்னேற உங்கள்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது, அதை தயவுசெய்து வடிவாக பயன்படுத்தி இந்த மேடையில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் கண்ணா. வரதோ சார், உங்களோட கமெண்ட்ஸ். உஷா, நான் நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல குரல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நீ ஒரு நல்ல பாடகி வருவீங்க. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்ட் யூ வில் டு வெல். ஓகே, பெஸ்ட் விஷஸ். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். அம்சதனி அக்கா, உங்களோட பாயிண்ட்ஸை கொடுங்க. ஃபைவ். ஸ்டான்லி அண்ணா, உங்களோட பாயிண்ட்ஸ். ஃபைவ். மருதம் சார், உங்களோட பாயிண்ட்ஸ். ஃபைவ் 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 ஃபைவ். ஓகே, 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து டீம் லீடர்ஸ் கிட்ட கேட்கலாம். டீம் லீடர், அவளுக்கு நல்ல பாடக்கூடிய திறமை இருக்குது, நல்ல வேரியேஷன் எல்லாமே இருக்குது. அந்த பயம் ப்ளஸ் இந்த மூச்சு விஷயம் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது. ஸோ அடுத்த தடவை வாய்ப்பு கிடைச்சா இவள் கட்டாயம் பாடி காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 10th பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க அஸ்வினி. பாடி முடிச்சிட்டீங்கம்மா, நல்ல நல்ல அழகா இருந்தது, கேக்குறதுக்கு அழகாமையா இருந்தது. இந்த வார்த்தைகள் ஒண்ணு கிளியராவே கேட்கல வெளியில. ஓகே, அடுத்த முறை இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, பரதவாஜ் சார் சொல்லுங்க. சின்ன வயசுல இவ்வளோ நல்லா நீங்கள் பாடுறீங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க, நல்லா பாடுறீங்க. ஓகே, பெஸ்ட் விஷஸ். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸ்டான்லி அண்ணா, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 6. அம்சத்துணி அக்கா 6. பரதவாஜ் சார், உங்களோட பாயிண்ட்ஸ் 6. ஸோ 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ராய் அண்ணா சொல்லுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண? சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அவளுக்கு கொஞ்சம் அந்த பிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது. இங்கே பார்க்காதம்மா, முகம் இங்கே இருக்கு. ஆ சரிம்மா, ஓகே, ஏன் கோவப்படுறீங்க? போங்க. இன்னும் சில பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா சீரியஸான விஷயத்துக்கு போக போகிறோம். அதனால அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். நிதர்சனா வாங்க. சொல்லுங்க நிதர்சனா.
சிரி கண்ணம்மா, வரும்போது பாடும் போது அந்த முகத்துல இருந்த சிரிப்பும் அந்த சந்தோஷமும் ஏன் பாடி முடிஞ்சோன்னு காணே இல்ல. நல்லா தான் பாடி இருக்கீங்க. இல்ல என்னத்தையும் நீங்க எதிர்பார்த்தீங்க பின்னாடி பின்னாடி என்னத்தை எதிர்பார்த்தீங்க? அந்த கோரஸ்ல ஏதாவது மிஸ் ஆச்சா? பயப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். Wish you all the good luck. Thank you. ஓகே, வரதா சார் சொல்லுங்க. நிதர்ஷனா, நல்ல முயற்சி பண்ணீங்க, நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பாயிண்ட்ஸ் ஸ்டான்லி அண்ணா, 6. அம்சத்தனே அக்கா, உங்களோட பாயிண்ட்ஸ் 6. வரதா சார், உங்களோட பாயிண்ட்ஸ் 5. 17. 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களோட டீம் லீடர் கிட்ட பேசலாம். டீம் லீடர், பயப்படக்கூடாது, இப்போ டென்ஷன் ஆகக்கூடாது, ரெண்டுலாம் சொல்லியிருந்தேன். அவங்க உண்மையில் நல்லா பாடினாங்க. ஓகே, உங்க லீடர் வந்து நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஆல் தி பெஸ்ட். இப்போ அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க ஏஞ்சலா, விஷாலி, மரியானா. என்ன பாயிண்ட்ஸ் 7. அம்சதோனியக்கா, என்ன பாயிண்ட்ஸ் 6. பரதாஜ் சார், 6. 12-19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. என்னாச்சு? ஓகே, மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுச்சு. டீம் லீடர், அவள் என்ன பாட்டு கொடுத்தாலும் அப்படி தாங்க, நல்லா க்ளீனாகவே பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவான். ஸோ நெக்ஸ்ட் லெவல்லையும் நல்லா பாடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மீதி ரெண்டு பேரில் அடுத்ததா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸோட வராரு எங்களோட யுகேந்திரன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க பாடின விதம் பல்லவி அப்ஸ்ட்ராட், சூப்பர். பரதாஜ் சார் சொல்லுங்க. யுகேந்திரன், நல்லா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லியானா சொல்லுங்க, என்ன பாயிண்ட்ஸ்? 6. அம்சதனியாக்கா, 7. வரதாஜ் சார், 6. 19 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, உங்களுடைய டீம் லீடர் தயாவரன் அண்ணா இதுக்கு என்ன கருத்து தெரிவிக்க இருக்கிறார்? நெக்ஸ்ட் டைம் கலக்குவோம், எதிர்பார்க்கணும். ஓகே,
ஆல் தி பெஸ்ட் தயவரன் அண்ணா, ஆல் தி பெஸ்ட் பேபி. அதாவது இந்த நிகழ்ச்சியோட இறுதி பெர்ஃபார்மர் யாரு பாத்தீங்கன்னா தருண். வாங்க தருண் வாங்க. ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணி பாட பழகிட்டீங்க தரும். என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பாட்டில் பிரீத் கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடாது, சரியா? மூச்சு வாங்கிச்சா இல்லையா? கடைசியில் பாட முடியாமல் போச்சா இல்லையா? அவ்வளோ அழகாக பாடிட்டு வந்து கடைசியில் எல்லாம் இருந்தது தானே, அந்த பிரச்சனை இனி வராமல் பார்த்துக்கொள்ளுங்க தரும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பரதாஜ் சார் சொல்லுங்க. தருண், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் உங்ககிட்ட தன்னம்பிக்கை. யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் கிட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இவங்க சொன்ன விஷயத்தை நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், நல்லா பாடுவீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அம்சதனியக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஸ்டான்லி அண்ணா உங்களோட பாயிண்ட்ஸ் 6. பரதாஜ் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 6. ஸோ 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். தருண், உங்களோட டீம் லீடர் யாரு அப்படின்னு கண்ணால காக்க அண்ணால காட்டுங்க. அவரு எப்பொழுதுமே நாங்க செலக்ட் பண்ணக்குள்ளே அவர் பெர்ஃபார்மர் தான், இனி ஒன்றும் சொல்றதுக்கு அவசியமே இல்லை. பரத்வாஜ் சார் சொல்லுங்க, இந்த வீக்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்? தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் தி வீக், இஷிதா. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் அப்படின்ற டைட்டில் ரெண்டாவது தடவையா வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு. நான் சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. சொல்லுங்கள், இந்த பாட்டு வந்து யார் செலக்ட் பண்ணது? எங்கள் அம்மா தான் செலக்ட் அம்மா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அம்மா தான் பாட்டு செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே, அம்மாவோட செலெக்ஷன் வந்து தப்பாது. சரி, அம்மா வந்து அடிக்கடி உங்ககிட்ட பாட சொல்லி கேட்குற பாட்டு என்ன? புத்தம் போது காலை பொன்னிறவே எலிமினேஷன் இப்போ நடக்க போகுது. ரெண்டு பேர் வெளியே போக போறாங்க எங்களோட நிகழ்ச்சியில இருந்து, மொத்த 26 பேரும் தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியில பயணிக்க போறாங்க. சோ எலிமினேஷன் போறதுக்கு முதல்ல பரதாஜ் சார், ஜென்ரலாக இந்த எலிமினேஷன் பற்றி. இன்றைக்கி நம்ம வந்து 28 பேர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அந்த ரெண்டு பேர் யாருங்கிறது வந்து நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபேர் அண்ட் வெரி க்ளீன் ப்ராசஸ். சும்மா வந்து யாரோட ஒரு தன்னிச்சையாக யாருமே செயல்படல, இல்லை ரொம்ப அழகான ஒரு முறையில் இதை வந்து நம்ம மார்க்ஸ் போட்டு அந்த வெரி ஃபேர் கிரவுண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு பேர் வந்து குறைஞ்சது வந்து ஒரு சில மார்க்ஸ் தான் போயிருக்காங்க, ஆனால் எப்படி இருந்தாலும் வெளியில் வெளியேற்ற இருக்க வேண்டியதாது, அது வேறு வழி கிடையாது. ஸோ ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம வந்து ஒரு எலிமினேஷன் வரையும் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வந்து சொல்லி ஆகணும் இந்த நிலைமையில். குறைவான மார்க்ஸ் எடுத்த 4 பேரையும் எங்களோட மேடைக்கு நாங்கள் இப்போ கூப்பிட போகிறோம். வினோ பிரியா, பிரதியூஷா, கலையரசன், பிரணீர்ஷா, டீம் லீடர்ஸ் என்ன நினைக்கிறீங்க இந்த 4 பேர்? நல்லா பாடக்கூடியவங்க தான். இன்னைக்கு
எப்படி பாடினாங்களோ அதுக்குண்டான ரிசல்ட், அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ தெரியலை, எனக்கு உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பா இப்போ எங்களோட நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த சுற்றுக்களில் தொடர்ந்து போக போகிறவங்க யாரு அப்படின்னு பார்க்கலாம். கலையரசன், நீங்கள் அங்கே போகலாம். அடுத்ததா அங்கே சீட்டுக்கு போக போகிறவங்க பிரனிஷா, வினோத் பிரியாவுடைய அப்பா அம்மா ஸ்டேஜுக்கு வாங்க. பரத்வாஜ் சார், இந்த போட்டியாளர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப குறைவான மார்க்ஸ் தான் இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கும் இந்த மற்றவங்களுக்கும் ரொம்ப அதிக வித்தியாசம் கிடையாது. நல்ல ஒரு முயற்சி பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமாக வெளியில் வெளியேறினா கூட அடுத்த ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது இவங்க வந்து அந்த இவங்களை வந்து ஒரு கலை இருக்குது. ஸோ நிச்சயமாக வளர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். வினோத் பிரியாவினுடைய அம்மா சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ பாராட்டக்கூடிய விஷயம், ஏன்னா நாங்கள் பின்தங்கி கிராமத்தில் தான் வந்திருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து விஷயத்தில் வந்து பெரிய சரி. பிரதி உஷாவோட அப்பா சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் நினைக்கல இவ்வளோ சீக்கிரம் ஆகிட்டான்னு நினைக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் போவான்னு நினச்சேன். அந்தளவுக்கு திறமை இருக்குது. ஏதோ இந்த ரெண்டு போட்டியாளர்கள் இவ்வளோ நாளும் வந்து அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் சிரித்து சந்தோஷமாகவே எப்பவுமே இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரையும் இப்படி சோகமாக நாங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க வேறு. ஓகே, அவங்களும் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இங்கே? ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவங்க விடுற கண்ணீர் எல்லாம் வந்து இவங்களோட கனவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கண்ணீராக எனக்கு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறது தான் எனக்கு கண்ணில் தெரியுது. ஓகே, ஆனால் இது ஏன்னா அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஸோ அவங்க கனவை பற்றி எப்போவுமே கவலை இருக்காது. அடுத்த மேடை அடுத்தடுத்த மேடை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஒரு கலைஞனுக்கு எப்பயுமே இருக்கும். இருக்கா? இருக்கு. ஓகே, இந்த கன்ஃபிடென்ட் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது கடைசி இல்லை. இன்னும் பல விஷயங்கள் லைஃப்பில் கிடைக்கும், பல வாய்ப்புகள் கிடைக்கும். சக்தியே மறுபடியும் அடுத்த ரியாலிட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அவங்களுக்கு மறுபடியும் கைத்தட்டிடலாமா? உங்களோட கைத்தட்டல்களுக்கு மத்தியில் வினோத் பிரியா, பிரதி உஷா ரெண்டு பேரும் எங்களோட நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெறுறாங்க. இன்னும் ஒரு சூப்பரான கலக்கலான ஒரு சுற்றுலா உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். இந்த சின்ன வயசுல இந்த பாட்டை யாரும் வச்சுக்கிறது பெரிய விஷயம். சொல்ல மொழி இல்லை அம்மா, கொஞ்சி வரும்